அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு வைத்தீஸ் என்பவர் ஐநூறை ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு செலுத்துகிறார் வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் எனில் ஐந்து ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளவு இந்த கேள்வியில அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு பணம் செலுத்துறாரு அதுவும் மாச மாசம் செலுத்துறாரு ஸோ மொத்தம் அவர் எத்தனை மாதங்கள் பணம் செலுத்துறாரு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ அஞ்சால பன்னெண்டை பெருக்கணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஸோ ஐந்து வருஷத்துக்கு அறுபது மாதம் இதை நாம் என் அப்படின்னு வச்சுக்கணும் இப்போ நம்ம எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது பி என் ப்ளஸ் ஒன் பை இருபத்தி நாலு இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் இங்கே பி அப்படிங்கிறது ஐநூறு என் அப்படிங்கிறது அறுபது என் ப்ளஸ் ஒன் அறுபதோடு ஒன்றை கூட்டுனா அறுபத்தி ஒன்று பை இருபத்தி நாலு இன் டூ ஆரினுடைய மதிப்பு ஏழு புள்ளி அஞ்சு பை நூறு ஏன்னா ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம் இங்கே வட்டி விகிதம் ஏழு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே நூறில் உள்ள ரெண்டு ஜீரோவுக்கும் ஐநூறுல உள்ள ரெண்டு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும் ஆறால் அறுபது அடித்தா பத்து வாட்டி வரும் இருபத்தி நாலு அடித்தா நாலு வாட்டி வரும் திரும்பி ரெண்டாம் வாய்ப்பாள் அடிக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஏழு புள்ளி அஞ்சு பை ரெண்டு அஞ்சையும் அஞ்சையும் பெருக்கனா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சால் அறுபத்தி ஒன்றை பெருக்குன்னா ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அதோட ஏழு புள்ளி அஞ்சையும் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா பதினோராயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வருது இதை ரெண்டால் வகுக்கணும் ரெண்டால் வகுத்தா ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு கிடைக்கிது இப்போ நமக்கு வட்டியாக கிடைக்கக்கூடிய தொகை ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து ஆனால் பன்னெண்டு மாதத்துக்கும் ஐநூறு ஐநூறுரூபா அவர் கட்டிக்கிட்டே இருக்கார்ல்ல அப்போது அறுபது மாதம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அவர் கட்டுறாரு ஸோ இந்த அறுபது மாதத்துக்கு ஐநூறு ஐநூறுரூபா அவர் கட்டுறாரு அப்படின்னா அவர் கட்டக்கூடிய மொத்த தொகை ஐயாறு முப்பது ஸோ முப்பதாயிரம் ரூபாய் அவர் மொத்தமாக கட்டியிருக்காரு அது இல்லாமல் ஒரு ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா அவருக்கு வட்டியாக கிடைக்கிது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசா அவருக்கு ஐந்து ஆண்டுகள் முடிவில் மொத்தமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்